வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நாம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போற நாயன்மார் ஏனாதி நாதன் நாயனார். ஏனாதி நாதன் தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் இவரை பத்தி திருத்தொண்ட தொகையில சொல்றார். இந்த ஏனாதி நாத நாயனாருடைய கதையை இப்ப பார்க்கலாம். சோழ நாட்டுல ஏனனூர் அப்படின்ற ஒரு ஊர் இருந்தது. இப்போ இந்த ஊரை ஏனநல்லூர் அப்படின்னு சொல்றோம். கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு இந்த ஊரு. இந்த ஊர்ல தான் நம்ம ஏனாதி நாதனார் பிறக்கிறார். அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, சோழ மன்னருடைய படை வீரர்களுக்கு வாள் பயிற்சி சொல்லி கொடுப்பாராம். ஏனாதி அப்படின்றது இவருடைய உண்மையான பெயர் கிடையாது, அது இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். அந்த காலத்துல இந்த மாதிரி படை வீரர்களுக்கு கத்து கொடுக்கிற குருவுக்கு ஏனாதி அப்படின்னு பட்டம் கொடுப்பாங்க. அதுல இருந்துதான் இவருக்கு ஏனாதி நாதர் அப்படின்ற பேர் வந்துச்சு. ஏனாதி நாதர் வாள் பயிற்சி கத்து கொடுக்கிற ஒரு பயிற்சி கூடம், அதாவது ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் மாதிரி வெற்றி நடத்துறார். அரசருடைய போர் வீரர்களுக்கு, அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சிறந்த வாள் பயிற்சி கொடுப்பாராம். இவர்கிட்ட கத்துக்கணவங்க எல்லாம் ரொம்ப திறமையான மாணவர்கள் ஆயிடுறாங்க, அதாவது பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா ஆயிடுவாங்க. அதனால அந்த ஊர்ல நிறைய பேர் இவர்கிட்ட வந்து வாள் பயிற்சி கத்துக்கிறாங்க. ஏனாதிநாதர் ஒரு தீவிர சிவபக்தர். திருநீரு பூசின தொண்டர்கள் யாரை பார்த்தாலும் அவங்க காலில் விழுந்து வணங்குவார். அவங்களுக்கு வேண்டியதை எல்லாம் பண்ணுவார். திருநீரு பூசிக்கிட்டு இருந்தாலே அவங்கள சிவனாகவே நினைக்க ஆரம்பிச்சிருவாராம். வாள் பயிற்சியிலையும் போர்லையும் பகைவர்கள் முன்னாடியும் நிமிர்ந்து நிக்கிற அவர் அடியார்கள் முன்னாடி ரொம்ப பணிஞ்சு நிப்பாரு. இதே ஊர்லதான் அதிசூரன் அப்படின்ற இன்னொரு ஆள் இருக்கான். அவனும் ஏனாதிநாதர் மாதிரி வாள் பயிற்சி கத்துக் கொடுக்கற ஒரு பயிற்சி கூட நடத்திட்டு வரான். அதிசூரன் கிட்டயும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாள் பயிற்சி கத்துட்டு வராங்க. ஆனா என்ன ஆச்சு, ஏனாதிநாதருடைய புகழ் அதிகமாக அதிகமாக அதிசூரன் கிட்ட படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏனாதிநாதர் கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. அதிசூரன் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கம்மி ஆயிடுது. அதனால அதிசூரனுக்கு ஏனாதிநாதர் மேல பொறாம அப்படியே அதிகமாயிட்டே போய் அது ஃபைனலா பகையா மாறிடுது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும், ஏனாதிநாதர் எப்படியாவது அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஏனாதிநாதர் வீட்டு வாசலுக்கு போறான் அதிசூரன். அங்க போயிட்டு அதிசூரன் சொல்றான், ஏனாதிநாதரே, ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது. இந்த ஊர்ல ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். ஒரு நல்ல வீரனா நீ இருந்தா என் கூட சண்டைக்கு வா. ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு போர் வைப்போம். யாரு வெல்றாங்களோ அவங்களுக்கே இந்த ஊர்ல பயிற்சி கூட நடத்துறதுக்கு உரிமை இருக்கும் அப்படின்னு சொல்றோம். தன்னுடைய வீரத்துக்கு சவால் விட்டதை கேட்ட ஏனாதிநாதருக்கு வழிய போய் போருக்கு அழைக்கிறான். அதிசூரனுடைய வீரத்துக்கு என்னுடைய வீரம் ஒண்ணு குறைவில்லை அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, நான் போருக்கு தயார், எப்ப சண்டைய வச்சுக்கலாம்னு கேக்குறார் ஏனாதிநாதர். அப்புறம் என்ன ஆகுது, ஒரு நாளை முடிவு பண்ணி அன்னைக்கு சண்டை வச்சுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஏனாதிநாதருக்கு அவரை சார்ந்தவங்க அவர் கூட சேர்ந்து போருக்கு போறாங்க. அதிசூரனும் அவனோட படையோட வரான். எல்லாரும் வாளு, கத்தி, வில்லு, கம்பன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ஒரு பரந்த வெளியில கடுமையான போர் நடக்குது அந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவுல. ஏனாதிநாதரும் அவரோட வந்தவங்களும் அப்பாரமா சண்டை போடுறாங்க. நஷ்டம் ஃபுல்லா அதிசூரனுடைய படைக்குதான். நிறைய பேருக்கு கால் வெட்டுப்படுது, கை வெட்டுப்படுது, தலை வெட்டுப்படுது, ரத்த வெள்ளம் ஓடுது. கடைசியா அதிசூரனுடைய படை தோத்துடுது. அவன் தொலைய தொங்க போட்டுக்கின்னு வீட்டுக்கு போய் சேர்றான். அன்னைக்கு இரவு ஃபுல்லா அதிசூரனுக்கு தூக்கம் வரல. மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி தோத்துட்டோமேன்னு அவமானமா இருக்குது. எப்படியாவது ஏனாதிநாதரை ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் அவனுக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அவருடைய பலமான வால் சண்டை வச்சு அவரை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது தந்திரம் பண்ணியாவது அவரை வீழ்த்தணும்னு, அவரை கொல்லணும்னு அவன் முடிவு பண்றான். அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறான். காலையில எழுந்ததும் தன்னோட ஆள் ஒருத்தரை கூப்பிட்டு அவர் மூலம் செய்தி சொல்லி ஏனாதிநாதர் வீட்டுக்கு அனுப்புறான். அந்த ஆள் போய் ஏனாதிநாதர் கிட்ட போய் சொல்றாரு, சண்டை உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மட்டும்தான், எதுக்கு மத்தவங்க எல்லாம்
சாகணும் நீங்க ரெண்டு பேர் மட்டும் யாருக்கும் தெரியாம தனியா வாழ்போர் செய்யுங்க அதனால உங்க ரெண்டு பேருடைய வலிமையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஏனாதிநாதர் அதுக்கு ஒத்துக்கிறார் ஏன்னா அவருக்கு நிறைய பேர் சாகுறாங்களே அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க வரணும்னு கேட்டுக்கிட்டு விடியற் காலையிலேயே யாருக்கும் தெரியாம அதிசூரன் சொன்ன இடத்துக்கு போயிடுறார் நம்ம ஏனாதிநாதர் அதிசூரன் நாம திட்டமிட்டபடியே நெத்தி ஃபுல்லா திருநீரை பூசிக்கிறான் திருநீர் பூசுறவர்கிட்ட ஏனாதிநாதர் ஒரு திங்கும் செய்ய மாட்டார் கொல்ல மாட்டார்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான் ஒரு நாள் கூட அந்த திருநீரை தொடாதாம அன்னைக்கு நெத்தி ஃபுல்லா திருநீரை பூசிக்கிட்டு அது தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு கவசம் போட்டு அதை அப்படியே மறைச்சிக்கிறான் ஒரு வாளும் கேடயமும் எடுத்துக்கிட்டு ஏனாதிநாதர் வர சொன்ன இடத்துக்கு போறான் அதிசூரன் ரெண்டு பேருக்கும் வாள் சண்டை ஆரம்பிக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஏனாதிநாதருடைய கை வந்து ஓங்க ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல அவர் அதிசூரனுடைய கழுத்தை வெட்ட போகும்போது அதிசூரன் என்ன பண்றான் தெரியுங்களா அவன் நெத்தியில மாட்டிருந்த அந்த கவசத்தை அகற்றான் அதிசூரனுடைய நெற்றிய பார்த்ததும் ஏனாதிநாதர் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறாரு அடடா நேத்து வரைக்கும் இவர் திருநீர் போட்டு நான் பார்த்ததில்லையே இன்னைக்கு இவர் சிவனடியார் ஆயிட்டாரே இந்த சிவனடியாருக்கு எந்த தீங்கும் என்னால பண்ண முடியாது இந்த சிவனடியார் என்ன ஆசைப்படுறாரோ அதை செய்யறதுதான் என்னுடைய கடமை இந்த சிவனடியார் என்ன வீழ்த்தணும் என்ன கொல்லணும் தானே ஆசைப்படுறார் அதைதானே நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறார் உடனே தன்னுடைய வாளையும் கேடயத்தையும் கீழே போடலான்னு அவர் நினைக்கும் போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது ஐயோ நான் வாளையும் கேடயத்தையும் கீழே போட்டுட்டா ஒரு நிராத பாணிய கொன்ற பாவம் யுத்த தர்மத்தை மீறின பாவம் இந்த சிவனடியாருக்கே வந்துடுமேன்னு நினைச்சுக்கிட்டு வாளையும் கேடயத்தையும் கையில வச்சுக்கிட்டு அப்படியே சண்டை போடுற மாதிரி பாசாங்கு பண்றார் அவர் நினைச்சிருந்தா அதிசூரனை கொன்னு இருக்கலாம் தன்னுடைய உயிரை காப்பாத்தி இருக்கலாம் தன்னுடைய மரணத்தை தடுத்து இருக்கலாம் ஆனா சிவன் மேல வச்சிருந்த பக்தியும் சிவனடியார்கள் மேல வச்சிருந்த அன்பும் திருநீர் மேல அவர் வச்சிருந்த அந்த மரியாதையும் தான் ஓங்கி நிக்குது அதிலிருந்து அவர் மாறவே இல்லை அதிசூரன் என்ன பண்றான் கிடைச்ச சந்தர்ப்பத்துல அவன் நினைச்சத பண்ணிடுறான் ஏனாதிநாதர் வெட்டுப்பட்டு கீழே விழறார் ஏனாதிநாதருடைய தியாகத்தையும் பக்தியும் பார்த்து மெய் சிலிர்த்த சிவபெருமான் உமாதேவி அருள் இவருக்கு காட்சி அளித்து இவரை தன்னோட சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போறார் உயிர் மேல இருக்கிற ஆசையை விட கொள்கையில இருக்கிற உறுதி சிறந்தது அப்படின்றதுனாலதான் இவருடைய புகழ் இன்னமும் நிலைச்சிருக்குது அரசு படை வீரர்களுக்கு கத்து கொடுக்கிற குருவை கொலை பண்ண குற்றத்துக்காக அதிசூரனை கைது செஞ்சு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறாங்க அப்புறம் அவன் நரகத்துக்கு போறான் நல்லவரா இருந்த ஏனாதிநாதர் சிவனோட சிவலோகத்துல இருக்கார் இதன் மூலம் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா மனசுல கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளி தோற்றத்துக்கு அப்படியே நல்லவங்க மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு கடவுளோட அருள் எப்பயுமே கிடைக்காது சோ எப்பவும் உண்மையுடனும் மனசுல நிறைய அன்போடமும் நாம இருக்கணும் ஏனாதிநாதருக்கு தனி சன்னதி அவருடைய சொந்த ஊரான ஏனநல்லூர்ல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல இருக்குது இந்த கோயில்ல இருக்கிற அம்பாள் பேரு கற்பகம்பாள் உங்க எல்லாருக்கும் ஏனாதிநாதர் கதையை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களோட அடுத்த நாயன்மார்கள் கதையோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்